ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஃப்ரெண்டு விஜே. எல்லோரும் ரொம்ப சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்கன்றத நான் நம்புகிறேன். இன்றைக்கி மணி 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 எபிசோட் 5ல் ஓஎம்ஆர் ரேடியோ மூலிமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, 3 இம்பார்ட்டண்ட் ஆட்டிடியூட்ஸ் அட் வி நீட் டு டெவலப். 3 முக்கியமான ஆட்டிடியூட் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும், நம்ம டெவலப் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், மணி நம்மளோட கோலாக இருக்கக்கூடாது. என்னடா அது, இந்த பையன் ரொம்ப கான்ட்ரடிக்டான விஷயம் பேசுகிறானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், மணி நம்மளோட கோலாக இருக்கக்கூடாது. சரியா, நான் வந்து போனது எபிசோடில் பேசினேன் உங்களுக்கு எவ்வளோ மணி வேணுன்ற கிளாரிட்டி வேணும் அப்படின்னு. அது எல்லாமே கரெக்டு, உங்களுக்கு எவ்வளோ மணி வேணுன்ற உங்களுக்கு தெரியணும். பட் மணி உங்கள் கோலாக இருக்கக்கூடாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, சரிங்களா? அந்த கார் தான் உங்களோட பிஸ்னஸ்னு நினச்சிக்கோங்க. மணி தான் உங்களோட ஃபியூல். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ்க்கு வந்து மணி வேணும். பட் உங்களோட ஜேர்னி வந்து வேறு ஒரு விஷயமா இருக்கும், உங்களோட டெஸ்டினேஷன் வந்து வேறு ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து மணி வேணும். ஆனால் உங்களோட கோலே வந்து அந்த காரோட ஃபியூலாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏன் அப்படி நான் சொல்கிறேன், நிறைய பிஸ்னஸஸ் வந்து சஃபர் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து, ஓகே, எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவன் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஏன் அது ஃபெயில் ஆகிடுவாங்க? அடுத்த ஃபோக்கஸை வந்து அவங்க வந்து, ஓகே, இதில் எனக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது அந்த ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்காது, அந்த ஒரு அந்த எனர்ஜி இருக்காது. ஏன், எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மணி ஒரு கோலாக வச்சா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. நிறைய நான் என் லைஃப்பில் நிறைய தப்பு பண்ண விஷயம் வந்து மணியை நான் வந்து டார்கெட்டாக வச்சது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். மணி ஷுட் நாட் பி யுவர் கோல், தேர் ஷுட் பி சம்திங் எல்ஸ். உங்களுக்கு எந்த விஷயம் பண்ண பிடிக்குமோ அதை நீங்கள் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மணி வரும். மணி இஸ் ஆல்வேஸ் பை ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு, யூ டூ வாட் மேக்ஸ் யுவர் ஹார்ட் சிங். உங்களோட ஹார்ட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்குமோ அதை நீங்கள் மனசால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து அபண்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். அந்த உங்களோட ஐடியாஸ் வந்து நிறைய வரும். அந்த ஐடியாஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மணியை ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஃபாலோ பண்ணும். ஸோ நீங்கள் வந்து மணிக்காக சில விஷயத்தை பண்ணுறத விட்டுட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் அதோட பர்பஸை நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. உங்களோட பர்பஸை கண்டுபிடிச்சிட்டு அந்த பர்பஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் நம்மளில் நிறைய பேர் வந்து பண்ணுற ஒரு பெரிய தப்பு வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஜாபில் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் நம்ம லைஃப்பில் 40 இயர்ஸ் ஏதோ ஒரு ஒர்க் ரிலேட்டடாகவோ ஜாப் ரிலேட்டடாகவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது நம்மளோட பேஷனாக இல்லை, அது நம்மளுக்கு வந்து பிடிச்ச விஷயமா இல்லை அப்படின்னா, அதிலிருந்து ஏர்ன் பண்ணுற மணி வந்து ஹாப்பியாக இருக்குமா? கண்டிப்பாக அது ஹாப்பியாக இருக்காது. இந்த கென் ஹுண்டான்ற ஒரு ஆத்தர் வந்து ஹாப்பி மணின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் அவர் சொல்கிற டாப்பிக்கே தான், உங்கள் மணி ஹாப்பியாக இல்லைன்னா அந்த மணி அபண்டண்ட்டாக க்ரோ ஆகாது. உங்கள் மணி எப்போ ஹாப்பியாக இருக்கும்னா, நீங்கள் அந்த மணியை ஹாப்பியான முறையிலேருந்து சம்பாரிச்சிங்கன்னா உங்கள் மணி ஹாப்பியாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா, டோன்ட் டூ எனி திங் ஃபார் த மணி. உங்களுக்கு என்ன விஷயம் பண்ண பிடிக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை பண்ணுங்கள், மணி உங்களுக்கு தானாக வரும். அது ரிலேட்டடாக பர்பஸ் நீங்கள் கண்டுபிடிங்க, உங்களுக்கு மணி தானாக வரும். ஸோ மணி உங்களோட கோலாக இருக்கவே கூடாது. இது வந்து மேபி இது வந்து எல்லாரும் இதை வந்து அக்ரி பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. பட் இது வந்து என்னோட லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். மணி நம்மளுக்கு ஒரு டிரைவிங் ஃபோர்ஸை கொடுக்காது. உங்களுக்கு சில விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணால் எனக்கு பணம் வரும் அப்படின்றதுக்காக நீங்கள் சில விஷயம் பண்ணுவீங்க. பட் இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க. Because that's not what you want to do. நீங்கள் ஜஸ்ட் பிகாஸ் இந்த மணிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களோட ஹார்ட் டிசைர் வந்து வேறையாக இருக்குது.
உங்களோட கோர் டிசைர் வேறையாக இருக்குது. அதனால் நீங்கள் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவீங்க, ஈஸியாக கிவ் அப் பண்ணிவிடுவீங்க. இல்லை 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 நம்மளோட தான் அட்டென்ஷன் வந்து அடிக்கடி வந்து ஐ மீன் வேவர் ஆகிட்டே இருக்கும். ஸோ மணி ஷுட் நாட் பி யுவர் கோல். இதுதான் ஃபஸ்ட்டு ஆட்டிடியூட் நம்ம டெவலப் பண்ண வேண்டியது. அடுத்த முக்கியமான ஒரு ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா, வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் நாட் த அவுட்கம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐ மீன் ஆட்டிடியூட். இப்போ நீங்கள் ஒரு 100 புஷ்அப்ஸ் நீங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்க, 100 புஷ்அப்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உடனே போய் நீங்கள் வந்து கண்ணாடி பார்க்குறீங்க, உங்களுக்கு எதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். மேபி ஒரு ஐ மீன் உங்களோட வேர்வை இருக்கும், அவ்வளோதான். கரெக்டாக இதே 100 புஷ்அப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்குமா? இப்போ இதே 100 புஷ்அப்ஸை நீங்கள் ஒரு 1 மந்த் பண்ணுறீங்க, ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா? மேபி இல்லையா. டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், டிஃப்ரென்ஸ் வந்து விசிபிளாக கூட தெரியாது. பட் இதே 15 மினிட்ஸ் நீங்கள் பண்ணுற அந்த 100 புஷ்அப்ஸ் நீங்கள் 1 இயர் பண்ணுறீங்க எவ்ரி டே, டிஃப்ரென்ஸ் இருக்குமா? கண்டிப்பாக விசிபிள் டிஃப்ரென்சஸ் இருக்கும். கரெக்டாக இப்போ இதே 15 மினிட்ஸ் 100 புஷ்அப்ஸை நீங்கள் 10 இயர்ஸ் எவ்ரி டே பண்ணுறீங்க, இப்போது மேசிவ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன சின்ன விஷயங்களை, இந்த லைஃப்பில் நம்ம பண்ணுற ஸ்மால் திங்ஸ் மேசிவ் டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். அதில் கன்சிஸ்டன்சின்ற ஒரு விஷயம் அப்ளை ஆகிருந்தது தான். நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமே வந்து நம்ம லைஃப்பில் இந்த மாதிரி ஸ்மால் திங்ஸை நம்ம கேர் பண்ணவே மாட்டோம். நம்ம ஆல்வேஸ் வி ஃபோக்கஸ் ஆன் த இன்டென்சிட்டி. ஏதாவது ஒரு விஷயம் நான் ஒரு 1 மந்த் பண்ணுறேன், ஏதாவது ஒரு விஷயம் நான் 20 டேஸ் பண்ணுறேன், ஏதாவது ஒரு விஷயம் நான் 10 டேஸ் பண்ணுறேன். இது வந்து இந்த இன்டென்சிட்டி வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கறதே இல்லை. பட் அந்த இன்டென்சிட்டி, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை வந்து 20 டேஸ் ட்ரை பண்ணுவோம், அடுத்த வேறு விஷயத்தை ஒரு 20 டேஸ் ட்ரை பண்ணுவோம், ஒரு விஷயத்தை ஒரு 6 மந்த்ஸ் பண்ணுவோம், அடுத்த வேறு விஷயத்தை 6 மந்த்ஸ் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் டே பார்த்தா அதில் ரிசல்ட்டே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வேணும். ஸோ நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் வேணும். இப்போ நீங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது உங்கள் லைஃப்பில் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணணும்னா, இல்லை வெல்த் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது லைஃப்பில் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை சூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ்க்கான நீங்கள் எவ்ரிடே பண்ண போகிற ஆக்டிவிட்டி என்ன, அதை எவ்ரிடே நீங்கள் அந்த ஆக்டிவிட்டியை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, யூ டோன்ட் ஹவ் டு வரி அபவுட் த ரிசல்ட்ஸ், ரிசல்ட்ஸ் தானாக வரும். வேறஸ் நீங்கள் வந்து ரிசல்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, யூ ஆர் நாட் டூயிங் த ஆக்டிவிட்டி எவ்ரிடே, யூ ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் த ஆக்டிவிட்டி, வி ஆர் ஜஸ்ட் ஃபோக்கஸிங் ஆன் த அவுட்கம் அப்படின்னு பார்த்தா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு வந்து கிவ் அப் பண்ணிவிடும். பிகாஸ் we will not be able to focus. So எந்த ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும், யூ திங்க் அபவுட் ஹவு கேன் இட் சேஞ்ச் த ப்ராசஸ் அண்ட் என்ன ப்ராசஸ் நான் வந்து அடாப்ட் பண்ணணும், அந்த ப்ராசஸ் அண்ட் அந்த விஷயத்தை நான் என்ன விஷயத்தை நான் வந்து டெய்லி பண்ணணும், அந்த டெய்லி பண்ண போகிற அந்த வேலையை மட்டும் எடுத்துகிட்டு அதை நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் உங்களுக்கு மேசிவ் டிஃப்ரென்ஸ் வரும். தட் இஸ் த ஆட்டிடியூட் நம்பர் 2. அதுக்கப்புறம் ஆட்டிடியூட் நம்பர் 3, இது என்னோடய பர்சனலி ரொம்ப 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 ஃபேவரட்டான விஷயம். இது நான் வந்து நிறைய என்னோடய முந்தைய எபிசோட்ஸில் கூட நான் இதை வந்து அங்கங்கே டச் பண்ணியிருப்பேன். லைஃப்பில் வந்து 2 விதமான மக்கள் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விதமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு நான் வந்து பிறக்கும் போதே சில ஸ்கில்ஸோடு நான் பிறந்திருக்கேன், சில ஸ்கில்ஸோடு நான் பிறந்திருக்கேன் அண்ட் இதெல்லாம் ப்ரூவ் பண்ண தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடாக அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, புதுசாக நிறைய விஷயத்தை வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு பயம், மற்றவங்க வந்து நம்மளை வந்து என்ன சொல்லிவிடுவாங்க, மற்றவங்க என்னை வந்து டேலண்ட் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்களோ, மற்றவங்க எனக்கு நான் வந்து வெத்து வெட்டுன்னு சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம், அந்த ஃபியர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இவங்களுக்கு எந்த விஷயம் நல்லா வருமோ அதை மட்டும்தான் ட்ரை பண்ணுவாங்க, எந்த விஷயம் அவங்களுக்கு வராதோ அதை ட்ரையே பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க லைஃப்பில் வந்து க்ரோத் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், ஆனால் இவங்களுக்கு வந்து ஆல்வேஸ் தேர் வில் பி அ ப்ராப்ளம். ஏன்னா இவங்க வந்து புது விஷயத்தை வந்து ட்ரை பண்ணாதனால அண்டு அந்த கற்றுக்கணுன்றது எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு எனக்கு எல்லாமே தெரியுன்ற எண்ணம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி மக்கள் வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் மக்கள். இவங்களுக்கு க்ரோத் இருக்கும், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் இருக்கும்,
பெரிய லீடர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி. ஓகே, இது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் மக்கள். இந்த இன்னொரு செகண்ட் கேட்டகரி ஆஃப் மக்கள் பார்த்திங்கன்னா, இவங்க வந்து க்ரோத் மைண்ட் செட் மக்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் எந்த விஷயத்தை வேணாலும் என்னால் கற்றுக்க முடியும், நான் இந்த உலகத்தில் வந்து வந்தது ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட்டோடு நான் வரல, நான் பிளாங்காக தான் வந்தேன், என்னால் எந்த விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணால் கற்றுக்க முடியும் அப்படின்னு க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்க மக்கள். ஸோ இவங்க எந்த ஒரு விஷயமும் வந்து இவங்க வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வந்து பயப்பட மாட்டாங்க. மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்றது வந்து கவலைப்பட மாட்டாங்க. இவங்க இந்த விஷயத்தில் ஏதாவது இவங்க லைஃப்பில் பெரிய ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணால் கூட அந்த விஷயத்துலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் அவங்க லைஃப்பை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும், இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும், நெக்ஸ்ட் லெவலில் நான் எப்படி க்ரோ ஆகணும், எப்படி நான் இன்னும் பெட்டர் ஆகணும், அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவங்களோட க்ரோத் பார்த்திங்கன்னா வந்து மேபி ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி மக்கள் தான் பெரிய பெரிய லீடர்ஸாக மாறுறாங்க. ஏன்னா இவங்க வந்து சேஞ்சை வந்து விரும்புவாங்க. இவங்க வந்து ஐ மீன் யாருக்கிட்ட வேணால் கற்றுக்க தயாராக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஈகோ இருக்காது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்ம யார்கிட்ட வேணால் கற்றுக்கலாம், அண்ட் வந்து கற்றுக்கிறது தான் இவங்களோட ப்ரைமரி கோலாக இருக்கும். ஸோ இந்த மக்கள் பார்த்திங்கன்னா க்ரோத்தை வந்து விரும்புவாங்க. இவங்க வந்து மேபி இவங்க வந்து ஒரு 1 இயர் முன்னாடி என்ன எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அடுத்த வருஷம் வந்து இருக்க இவங்க வந்து விரும்ப மாட்டாங்க. 1 இயர் முன்னாடி அவங்க எப்படி திங்க் பண்ணாங்களோ, என்ன விஷயம் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரியான விஷயத்தை, அதே மாதிரியான திங்கிங்கில், அதே மாதிரியான ஒரு பிஹேவியரை, அதே மாதிரியான ஒரு ஆட்டிடியூட்டில் இவங்க அடுத்த வருஷம் கண்டினியூ பண்ண விரும்ப மாட்டாங்க. இவங்க ஆல்வேஸ் வந்து நான் இன்னும் எப்படி பெட்டர் வெர்ஷனாக ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவாங்க. இதனால் இவங்க லைஃப்பில் இருக்க எல்லா முக்கியமான ஃபேக்டர்ஸ்லையும் இவங்க க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெல்த், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, எல்லா விஷயத்தையும் இவங்க க்ரோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. பிகாஸ் இவங்களுக்கு க்ரோத் மைண்ட் செட்ன்ற ஒரு ஆட்டிடியூடை வந்து அடாப்ட் பண்ணதுனால. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு பிளான்ட் இருக்குது அப்படின்னா அந்த பிளான்ட் எப்படி நம்ம அந்த பிளான்ட் வந்து ஒரு உயிரோடு இருக்க நம்ம எப்படி நம்ம யோசிப்போம், அந்த பிளான்ட் க்ரோ ஆச்சுன்னா. ஸோ ஜஸ்ட் நம்ம க்ரோத்தை ஒரு நம்மளோட கோலாக வச்சோம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்ரிடே ஒரு 1% தான் க்ரோ ஆனோம் அப்படின்னா 1 இயரில் நம்ம எவ்வளோ க்ரோ ஆகிருப்போம், மேட்டர் ஆஃப் 10 இயர்ஸில் நம்ம எவ்வளோ க்ரோ ஆகும். ஸோ எவ்ரிடே நம்மளோட க்ரோத், நான் சொல்கிறது வந்து அதாவது ரொம்ப வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக திங்க் பண்ணுறது அப்படிலாம் நான் சொல்ல வரல. நீங்கள் என்ன காரியம் பண்ணிகிட்டு இருந்தாலும், நீங்கள் என்ன வேலையில் இருந்தாலும், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும், இல்லை நீங்கள் எப்படி இருந்தாலும் அதில் நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்ற நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா லைஃப் வந்து லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவில் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். நம்ம யாருமே வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கிடையவே கிடையாது. நீங்கள் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம ஆல்வேஸ் வந்து ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க ஒரு ப்ராடக்ட். நம்ம ஆல்வேஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க ப்ராடக்ட் அது. இது வந்து மேபி ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும், இல்லை 50 இயர்ஸ் வரைக்கும், அப்படிலாம் இல்லை, நம்மளோட லாஸ்ட் டே வரைக்கும் நம்ம ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க ப்ராஜெக்ட். நம்ம வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது. அது நம்ம யார்கிட்ட வேணால் கற்றுக்கலாம். கற்றுக்கிறது தான் நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கணும். இந்த மூணு ஆட்டிடியூடை நம்ம அடாப்ட் பண்ணிட்டால் நம்ம லைஃப்பில் ப்ராஸ்பெரிட்டி வந்து கண்ணாபின்னான் இருக்கும். அண்ட் நம்ம லைஃப்பில் வந்து அவேர்னஸ் ஜாஸ்தி இருக்கும். லைஃப்பில் நம்மளுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருப்போம். இதுதான் என்னோட இதுதான் என்னோட தாட்ஸ் அண்ட் என்னோட ப்ராசஸ். ஹோப் இந்த பர்டிகுலர் எபிசோட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு திஸ். தேங்க்யூ.